ஆலயத்துக்கென ஒரு தேர் செய்வதற்காக முயற்சிக்கின்றார்கள். மருதங்கணியிலே சென்று மரம்பட்ட சென்றார்கள். காட்டுக்குள்ளே இருந்து இழுத்து வெட்டியந்து வண்டிலே ஏற்றிய அந்த வேளையிலே அந்த மரம் கட்டப்பட்டிருந்த சங்கிலியானது அறுந்து விடுகின்றது. ஆக்களே அற்ற நேரம் அந்த இடங்களிலே அயலூருக்கு செல்ல வேண்டுமானால் 2-3 கிலோமீட்டர் சென்று அங்கே அவர்கள் அழைக்க வேண்டிய நேரம். அந்த வீதி வழியாலே ஒரு வண்டிலே இருவர் வந்தார்கள். ஒருவர் பருத்த சிவலை நிறமுடையவர், ஒருவர் கருத்த சிறுவுடைய உருவமுடையவர். அந்த வண்டிலே இருந்து அவர் எழுந்து சென்று தூக்கி அந்த சங்கிலியை கொழுவி விடாதான் தாமதம் அவர்கள் அங்கே மறைந்து விட்டார்கள். உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு அழைத்து சென்று அந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பிரசித்தி சார்ந்த விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து உங்கள் கண்முன்னே கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைக்கும் கூட ஒரு மிக முக்கியமான ஆலயம் ஒன்றுக்குத்தான் வந்திருக்கின்றோம். அதுவும் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியிலே கரணமா என்ற பிரதேசத்திலே அமைந்து காணப்படுகின்ற மூத்த விநாயகர் ஆலயம் என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். என்று சொல்லி சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பிரசித்தி சார்ந்த விடயங்களையும் அதை தாண்டி இந்த ஆலயம் தொடர்பில் நீங்கள் அறிந்து அறியாத பல்வேறுபட்ட விடயங்களையும் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து பயணிக்கலாம், வாருங்கள். நம்பினோம் மூத்த விநாயகனே, நாடியே வந்தோம் உன் சந்நிதியில் கும்பிடும் மடியவரின் குறை தீர்க்கும் குஞ்சரனே. எம்பிரான் சிவன் மகிழும் ஏரம்பனே, கருணை தும்பி மாமுகனே, உந்தன் துதிக்கை தூக்கி ஆளையா. ஈழவன நாட்டின் சிறப்பென விளங்கும் யாழ்ப்பாணத்தில் வளந்தரு தொல்பதியாம் வடமராட்சியில் மணியினத்திகள் உடுப்பட்டியில் சிறந்து விளங்குவது கரணமாய் என்னுமூர். இப்பதியின் கண் வீற்றிருந்தருளும் விநாயக பெருமான் தேவஸ்தானமே மூத்த விநாயகர் தேவஸ்தானமாகும். மூத்த நாயனார் கோவில் கரணவாய் வெள்ளரிக்கொள்ளை அம்பலவாணி விக்னேஸ்வர சுவாமி கோவில் மற்றும் மூத்த விநாயகர் தேவஸ்தானம் என்று அழைக்கப்பட்டு வரும் இந்த விநாயக பெருமானின் தேவஸ்தானமானது பல நூற்றாண்டுகளை கடந்த தேவஸ்தானமாக விளங்குகின்றது. இந்த ஆலயம் தோற்றம் பெற்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் பல வரலாற்றை உள்ளடக்கிய ஆலயமாக இருக்கின்றது. என்னென்று சொல்லி சொன்னால் இந்த ஆலயம் தோற்றம் பெற்றமைக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே இல்லை. எல்லாமே ஐதீகங்கள் நிறைந்த கட்டுக்கதைகளாகத்தான் காணப்படுகிறது. அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த யாழ்ப்பாண மாவட்டம் சங்கிலிய மன்னனினுடைய ஆட்சியில் இருந்தது. அந்த சமயத்திலே அந்த காரஞ்சர் என்று சொல்வார்கள், அதாவது கணக்காய்வாளர் என்று சொல்லுவினம், அவருக்கு வந்து ஒரு விநாயக பெருமானை வைத்து வழிபட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த சமயத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், தென்னிந்தியாவிலிருந்து ஒரு விநாயக பெருமானினுடைய விக்கிரகத்தை கொண்டு வந்து இந்த கருணவாய், அதாவது இந்த கரணவாய் என்ற பிரதேசம் ஆரம்ப காலத்திலே கருணவாய் என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்திலே ஒரு சிறிய குடில் ஒன்றை அமைத்து இந்த விநாயக பெருமானினுடைய விக்கிரகத்தை வைத்து வழிபட்டு வந்தார்கள். இந்த ஆலயம் தான் தற்பொழுது மூத்த விநாயகர் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது.
இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது சங்கிலிய மன்னன் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவிலிருந்து காருஞ்சர், அதாவது கணக்காளர் என்று சொல்வார்கள். அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் சங்கிலிய மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் ஒரு விநாயக பெருமானை வைத்து வழிபட வேண்டும் என்று விருப்பம் கொள்கின்றார். அதன் பிரகாரம் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு விநாயக பெருமானினுடைய விக்கிரகத்தை எடுத்து வந்து இலங்கையில், அதுவும் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் கருணவாய் என்ற இந்த பிரதேசத்தில் விநாயக பெருமானினுடைய விக்கிரகத்தை வைத்து சிறிய கொட்டில் ஒன்றை அமைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிற்பாடுதான் இந்த விநாயக பெருமானினுடைய ஆலயம் படிப்படியாக உயர்ந்து மூத்தனையினார் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகின்றது. இனிமை தரு மறுமறைகள் இயந்த வீரனவனே, புனிதமளவுடையனருள் புகழ் விரவு புதல்வாம், கனிதழுவு கரமுடைய கஜமுகனே காப்பாய், முனிவர் புகழ் கருணை நகர் மூத்தனையினாரே. இந்த பாடலானது அருட்கவி அளவட்டியூர் சி விநாசத்தம்பி புலவர் அவர்களாலே பாடப்பட்ட முத்த விநாயகர் பதியத்தின் ஒரு பாடல். இதிலே முழங்குமறை கருணநகர் மூத்தனையினாரே என்று அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். வேதங்களும் மறைகளும் முறையாக பேணப்பட்டு இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயம் செயற்படுவதை அவர் தன்னுடைய அந்த பதியத்தினூடாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அந்நியருடைய படையெடுப்புகளுக்கு முற்பட்ட காலத்திலே இருந்து இங்கே இந்த ஆலய வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் இடம்பெற்றதாக நாங்கள் கருதுகின்றோம். ஏனெனில் இந்த ஆலயம் 1800களின் பிற்பகுதிகளில், 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதிகளிலும் கிடைக்கப்பெற்ற சான்றுகள், வாழ்ந்தவர்களுடைய கூற்றுக்கள் என்பன இவற்றுக்கு ஆதாரமாக திகழ்கின்றன. இந்த ஆலயத்தினுடைய தொன்மைமிக்க வரலாற்று ஆவணமானது, இந்த ஆலயத்தின் பரிபாலிக்கின்ற ஆலய தர்மகர்த்தாக்களாகிய பொன்னுடையார் பரம்பரையினுடைய பேணலே இருந்த வேளை 1984 ஏற்பட்ட அனர்த்தத்திலே இராணுவ நடவடிக்கையிலே திக்கிரையாக்கப்பட்டதனாலே எங்கள் கைகளிலே தெளிவான சான்று ஆவணங்கள் இன்று இல்லாத நிலையில் இருக்கின்றோம். எனினும் ஆலயத்தினுடைய அடியவர்களுடைய செவிவழி கூற்றுக்களும் ஆலய செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களையும் வைத்து நாங்கள் யாமறிந்த ஒரு சிறு வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். 1910 இப்பகுதியிலே வசித்து வந்த அருணாசலம் ஐயா அவர்களாலே ஆரம்ப காலத்தில் பக்தி மார்க்கமாக இந்த ஆலயம் பூஜிக்கப்பட்டு வந்தது. இப்பகுதியிலே வசிக்கின்ற ஊர் மக்களாலே மிகவும் பக்திபூர்வமாக செயற்படுத்தப்பட்டு கொண்டு வந்த ஒரு ஆலயமாக இந்த கரணவாய் மூத்தனையினார் ஆலயம் விளங்கியது. அத்தகைய காலங்களிலே சுண்ணாம்புக்கல் கட்டிடமாக இருந்த ஆலயத்தை 1910 அருணாசலம் ஐயாவுடைய பெருமுயற்சியும் ஊரவர்களுடைய பங்களிப்போடு வெள்ளக்கல் திருப்பணியாக இடம்பெற்று ஆலய முதல் கும்பாபிஷேகமானது 1915 கரணவாயிலே வதிக்கின்ற வேதாரண்யம் ஆதீனத்தை, அதாவது இந்தியாவிலே இருக்கின்ற வேதாரண்யம் ஆலயத்தை நிர்வகித்து தற்போது நிர்வகித்து வருகின்ற வேதாரண்யம் ஆதீன குருமார்களாலே, அந்த குருமார்கள் ஒருவராகிய வேணா கனகசபை குருக்கள் அவர்களாலே முதலாவது கும்பாபிஷேகம் இங்கே
நிகழ்த்தப்படுகின்றது. 1915 இந்த கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்ட நாளிலிருந்து இங்கே நித்திய நைமித்திய பூஜைகள் ஒரு சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இவ்வூர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆடி மாத பௌர்ணமியை இறுதி நாளாக கொண்டு இடம்பெறுகின்ற அந்த வருடாந்த பெருவிழாவை மிக சிறப்பாக அனுஷ்டித்ததாக வரலாறு கூறுகின்றது. அந்த வேளைகளிலே இந்த ஆலயத்தை நிர்வகித்து கொண்டு பரிபாலித்து கொண்டிருக்கின்ற மணியையா அவர்களுடைய எண்ணம் செயல் இந்த ஆலயத்திலே பல திருப்பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர் கருதினார். இந்த ஆலயம் அமைந்திருக்கிற ஆதனத்தின் உரித்துடையோரான பொன்னம்பலம் உடையார் அவர்களுடைய பரம்பரையினருடைய ஆதரவோடு அவருடைய ஒத்துழைப்போடு இந்த ஆலய திருப்பணிகள் அவருடைய காலத்தில் இடம்பெற்று 1947 இரண்டாவது கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்திலே தேர் திருப்பணி ஆலயத்துக்கென ஒரு தேர் செய்வதற்காக முயற்சிக்கின்றார்கள். அந்த முயற்சி இடம்பெறுகின்ற வேளையிலே நடந்த ஒரு சிறு சம்பவத்தை பகிர்வதில் நிறைவுறுகின்றோம். இங்கே ஆலய தேர் திருப்பணிக்காக மருதங்கேணியிலே சென்று மரம் வெட்ட சென்றார்கள். மருதங்கேணியிலே மாட்டு வண்டியிலே சென்று தேருக்கான மரம் வெட்ட சென்ற வேளையிலே அங்கே சென்றவர்கள் அந்த மரத்தை காட்டுக்குள்ளே இருந்து இழுத்து வெட்டியந்து வண்டியிலே ஏற்றிய அந்த வேளையிலே வேட்டி புறப்படுகின்ற வேளையிலே அந்த மரம் கட்டப்பட்டிருந்த சங்கிலியானது அறுந்து விடுகின்றது. ஆக்களே அற்ற நேரம் அந்த இடங்களிலே அயலூருக்கு செல்ல வேண்டுமானால் 2-3 கிலோமீட்டர் சென்று அங்கே அவர்கள் அழைக்க வேண்டிய நேரம். என்ன செய்வது, பொழுதோ இருண்டு விட்டதே என்ன செய்வது என்று சொல்லி ஏங்கி இந்த மணியையா மிக கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அந்த வீதி வழியாலே ஒரு வண்டியிலே இருவர் வந்தார்கள். ஒருவர் பருத்த சிவலை நிறமுடையவர், ஒருவர் கருத்த சிறுவுடைய உருவமுடையவர். இருவரும் வந்து ஏன் இந்த வேளையிலே இங்கே நிற்கிறீர்கள், என்ன நடந்தது என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், இப்படி சங்கிலி அறந்து விட்டதே, தூக்க முடியாது இருக்கின்றதே, இதை தூக்கி கொள்வதற்காக ஆக்களுக்காக நாங்கள் என்ன செய்வதென்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல வேளையிலே அந்த வண்டியிலே இருந்தவர், தம்பி ஒருக்கா இவர்களுக்கு உதவி செய் என்று சொல்ல அந்த வண்டியிலே இருந்தவர் எழுந்து சென்று தூக்கி அந்த சங்கிலியை கொழுவி விடாதான் தாமதம் அவர்கள் அங்கே மறைந்து விட்டார்கள். வியப்போடு அந்த பணியிலே ஈடுபட்ட மணியையாவும் அவரோடு சென்றவர்களும் மறுநாள் பொழுது விடுகின்றது கிளையிலே ஆலயத்தை வந்தடைந்து விட்டார்கள். வந்த வேளையில் தான் வந்து ஆலயத்தை அண்மித்து ஆலய முகப்பிலே இருக்கின்ற அந்த அரசமரத்தடிக்கில் வந்தவுடனே மீண்டும் அந்த சங்கிலி கலண்டு விட்டது. ஆனால் எல்லாம் வல்ல மூத்த நயனாருடைய விருப்பப்படி அந்த தேர் திருப்பணியானது மிக சிறப்பாக இடம்பெற்று இந்தியாவின் புகழ்பூத்த ஸ்தபதிகளாலே அந்த 108 சிற்பங்களுடனான அழகிய அந்த தேரானது வடிவமைக்கப்பட்டு மணியையாவினுடைய அந்த விருப்பம் ஈடேறி எல்லாம் வல்ல மூத்த நயனார் அந்த ரதத்திலே அந்த தேரிலே பவனி வந்த நிகழ்வுகளும் இடம்பெற்றது ஒரு வரலாற்று சான்றாகும். ஒரு தடவை திருவிழாவிற்கு சுவாமிகளை ஏற்றி செல்வதற்காக சகடை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு மணியையா விரும்புகின்றார்.
அருகே இருந்த அடியவர் வீட்டுக்கு சென்று உன்னுடைய வேப்பங்குப்பை கொடுப்பாயா என்று சொல்லி கேட்டார். அப்போது அவர், இல்லை, இது பங்கு ரெண்டு வீட்டுக்கு நடுவிலே இருக்கிறது ஐயா, பங்கு மற்ற காணிக்கார்கள் உடன்படாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்ல, மணியையா மிகுந்த கவலையோடு திரும்புகின்ற வேளையிலே அன்றிரவு ரெண்டு வீட்டுக்காரருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையிலே அந்த வேப்பம் கொப்பு முறிந்து விழுந்தது. காலையிலே அந்த காணி கார் ஓடி வந்து, ஐயா, நீங்கள் கேட்ட வேப்பங்கொப்பை நான் தர உடன்படவில்லை, ஆனால் அது முறிந்து விட்டது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, ஐயா, மணி ஐயா, இல்லை இல்லை, நீ விரும்பினால் கொண்டு வந்து இங்கே கோயிலடியிலே சேர்ப்பி நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி, அப்படி பல அற்புதங்களை நிகழ்த்திய அந்த மூத்தனையனார் ஆலயத்தில் தான் நாம் இன்று ஒன்றாகியிருக்கின்றோம். இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்னவெனில், அன்று தொட்டு இன்று வரை நித்திய நைமித்திய பூஜைகள் எல்லாமே உரிய முறைப்படி உயரிய வகையிலே இடம்பெறுவதுதான். இடப்பெயர்வு காலம் சரி, அல்லது போர் அனர்த்த காலங்களிலும் சரி, இங்கே இந்த மகோற்சவம் என்பது மிக உயர்வாக இடம்பெறுகின்ற ஊரே, இந்த நாடே அவலப்பட்டு அல்லல்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே கூட எவ்வாறு இந்த திருவிழா நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த காலம் அமைதியானதாக, அந்த மகோற்சவம் இடம்பெறுகின்ற காலம் அவர் விருப்பப்படி எவ்வளவு சிறப்பாக இடம்பெற வேண்டும் என அவர் எண்ணுகின்றாரோ அவ்வாறு இந்த மகோற்சவம் இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் இந்த ஆலய பரிபாலனம் செய்கின்ற பரிபாலகர்களாக விளங்குகின்ற பொன்னுடையார் பரம்பரை வழியிலே இன்று வரை அவருடைய பரிபாலனமும் நிர்வாக செயற்பாடுகளும் விநாயகர் பெருமான் விரும்பியது போல இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே கரணவாயினுடைய புகழ்பூத்த சிவாச்சாரியார்கள் வழியிலே பல சிவாச்சாரியார்கள் இந்த ஆலயத்தை நித்திய நைமித்த பூஜைகளிலே பங்கு பற்றினார்கள். அவர்களுடைய பணிகளிலே பலர் பல வழிகளில் விநாயகப் பெருமானை நேசித்திருந்தார்கள், பூசித்திருந்தார்கள். அவருடைய பூஜைகளும் பிரார்த்தனைகளும் வியப்புக்குரியவை. ஏனென்றால் அத்தகைய அற்புதமான செயல்பாடுகளை அவர்களூடாக நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வழித்தோன்றர்கள்தான் இன்று வரை அந்த பூஜைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலத்திலே பாத்தீங்க என்று சொல்லி சொன்னா, தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அதுவும் இந்த ஆலயத்தினுடைய இன்னும் திருவிழா காலத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொன்னால், ஆடி மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தை தீர்த்த நாளாக கொண்டு 10 நாட்கள் இங்கு திருவிழாக்கள் வெகு விமரிசையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதைவிட உங்கள் எல்லோருக்குமே தெரியும், விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் வந்து விநாயகர் பெருங்கதி விரதம் என்று சொல்லி சொல்வார்கள். இது வந்து 21 தினங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த 21 தினங்களும் இந்த ஆலயத்திலே விசேஷ அபிஷேகங்கள் பூஜை வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அதைவிட ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும், அதுவும் சங்கடாகர சதுர்த்தி என்று சொல்லி சொல்வார்கள். அந்த நாட்களில் எல்லாம் அருகம்புள்ளு மாலை, வெள்ளருக்கு மாலை கொண்டு அடியார்கள் வந்து இந்த விநாயக பெருமானுக்கு சார்த்தி வழிபடுவார்கள். அது மாத்திரமல்லாமல் சொல்ல போனால், விநாயக பெருமானுக்கு உகந்த அனைத்து தினங்களுமே இங்கு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இருந்து வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் 10 நாட்கள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதுவும் ஆடி மாதம் 10ஆம் நாள் மகோற்சவம் ஆரம்பமாகி 10 நாட்கள் திருவிழா வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது.
எம்பெருமானுக்கு தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. அதைவிட விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதை விரதமாகும். அதுவும் 21 நாட்கள் இந்த பெருங்கதை விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு இந்த 21 நாட்களும் எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றது. மேலும் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும். அதை சங்கடா சதுர்த்தி என்று சொல்வார்கள். அந்த சங்கடாகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் வெள்ளருக்கு மாலையும் சார்த்தி வழிபடுவது ரொம்பவே விசேஷம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற இந்த சதுர்த்தி நாட்களில் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது. முத்த விநாயக பெருமானை வணங்கிக் கொண்டு இந்த ஆலயத்தில் பிரதம குருவாக இருந்து கோயில் உள்ள எல்லா கிரியைகளையும் செய்யக்கூடிய ஒழுங்கில் நான் இந்த கிரியைகளை ஆற்றி வருகின்றேன். சுமாராக 87 ஆண்டு தொடக்கம் இந்த கோயிலில் நான் பூசைகளாயிருந்தாலும் சரி, திருவிழாக்களாயிருந்தாலும் சரி, எந்த உற்சவமாயிருந்தாலும் சரி, இந்த கோயிலில் நடக்கின்ற கல்யாண வீடுகள், விவாக சம்பந்தமான கிரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கின்ற பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது. அடுத்ததாக இந்த கோயிலில் 2 கால பூசை நடைபெறுகின்றது, காலையும் மாலை. இந்த 2 கால பூசைகளிலும் விசேஷமாக கால பூசைகளில் இறைவனுக்கு தேவையான பலகார வகைகளெல்லாம் வைத்து நாங்கள் வழிபடுவோம். அடுத்ததாக மாலை பூசைகளில் சாதாரணமான அமுது வைத்து பூசை வழிபாடு செய்வோம். கடைசியாக இந்த ஆலயத்தில் தை மாதம் 2019 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகத்தை நானே பிரதம குருவாக இருந்து செய்து வைத்தேன். அடுத்ததாக இந்த நித்தியத்தை விட நைமித்திய பூசை கிரிகளில் இங்கேயே சௌர்த்தி, விநாயக சௌர்த்தி, சங்கட சௌர்த்தி ரெண்டும் மாலை வேளைகளில் அவுசகம் பண்ணி இரவு காலங்களிலே சுவாமி உள்வீதி வலம் பெற்ற ஒரு ஒழுங்கும் இருக்கின்றது. அடுத்ததாக ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி பருவத்திற்கு தீர்த்தமாக கொன்று 10 தினங்கள் இந்த கோயிலில் திருவிழா வலி விமர்சையாக நடைபெறும். அதாவது வந்து எம்பெருமான், பிள்ளையார், முருகன், விநாயக, பைரவ பெருமான் என்கின்ற ஒழுங்கிலேயே மூன்றும் மிக பெரிய அலங்காரமாக செய்து வழிபாடு செய்து வருகிறார்கள் மக்கள். அடுத்ததாக பிள்ளையார் கதை என்கின்ற கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை பௌர்ணமி அளித்து வருகின்ற பிள்ளையார் கதை 21 நாளும் இங்கு காலமைகளில் லட்ச அர்ச்சனை நடைபெறும். 20 நாள் பூர்த்தியாக பெருங்கதையில் அன்று எம்பெருமானுக்கு 108 சங்காவுசவம் வைத்து அவுசவம் பண்ணி விநாயக பெருமான் வீதி பெரும் வருவார். அடுத்ததாக மார்கழி மாத திருவம்பா பூசையும் காலைகள் மிக சிறப்பாக நடைபெறும். இதைவிட ஆவணி மாத சௌத்தி எம்பெருமான் வெளிவீதி வலம் வந்து திருவிழா காலம் மாதிரி வெளிவலம் வந்து பல நிகழ்ச்சிகள்
நடைபெற்று வருகின்றது. கோயிலில் பெரும்பாலும் மக்களுடைய நேர்த்தியாக ஆயிரம் மோதகம் அவிக்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கின்றது. எந்த நேர்த்தியாக இருந்தாலும் ஒரு கமத்தை செய்து அதில் வெற்றி பெற்றாலும் சரி, அல்லது வெளிநாடு சென்று அதில் வெற்றி பெற்றாலும் சரி, அல்லது தான் நினைச்ச காரியம் எது இருந்தாலும் ஆயிரம் மோதகம் தான் செய்து நான் வழிபட வேணும் என்கின்ற ஒரு மனநிலையில் இந்த மக்கள் இருக்கின்றார்கள். அடுத்த இந்த உற்சவங்கள் இரவு வேளைகளில் மிக சிறப்பாக, அதாவது வந்து மேளம் என்கின்றது, அதாவது வந்து எல்லா இடத்து மேளங்களும் வந்து இங்கே வாசிப்பவர்கள். திருவிழா பெரும் சப்பரத்திலே மூன்று சுவாமிகளும் மேள வாத்தியத்துடன் இரவு 12:30 மட்டும் திருவிழா நடைபெறும். இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இளைஞர்கள் கூட்டம் நிறைந்த ஒரு திருத்தலமாக இருக்கின்றது. அதுவும் திருவிழா காலம் என்று சொல்லி சொன்னால் இளைஞர்கள் மாத்திரமில்லாமல் இந்த ஊரவர்களின் முழுநேர பங்களிப்பும் கூட இந்த ஆலயத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பாக இருக்கின்றது. அதைவிட உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ஆரம்ப காலத்தில் வந்து பல்வேறு வகையான போர்கள், சிக்கல்கள், மனித அழிவுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த சமயத்தில் கூட இந்த விநாயக பெருமான் தன்னுடைய ஊரில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு சேதமும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் தன்னகத்தை வைத்து பாதுகாத்திருந்தார். உண்மையிலேயே இது ஒரு தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். அதை விட இந்த பிரச்சனைகளுக்கு பிற்பாடு சில கிராமங்கள் முற்றாக இல்லாமல் போயிருக்கின்றது. ஏன் அந்த ஊரவர்களே இல்லாமல் போயிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு இந்த மூத்த விநாயக பெருமான் வந்து இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்களை பழைய பாரம்பரியங்களோடு பழைய பண்பாடுகளை உடைய ஊர் மக்களோடு இருப்பது தனிச்சிறப்பாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஆலயத்திலேயே நிறைய பக்த கோடிகள் வருவார்கள், வந்து பல்வேறு வகையான நேர்த்திகள் எல்லாம் வைத்து செல்வார்கள். அந்த நேர்த்திகள் எல்லாம் நிறைவேறியதும் ஆயிரம் மோதகம் செய்து இந்த விநாயக பெருமானுக்கு படைத்து வழிபடுவார்கள். இதெல்லாம் இந்த விநாயக பெருமானினுடைய ஒரு சிறப்பான அம்சமாக காணப்படுகிறது. கருணவாய்ப்பதியில் கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் வீசும் இந்த விநாயக பெருமானின் திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக காணப்படுகின்றது. விநாயக பெருமானினுடைய திருத்தலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் இளைஞர் கூட்டம் நிறைந்த ஒரு கோவிலாக இருக்கும். இது இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பாக காணப்படுகின்றது. திருவிழா அன்று வந்துவிட்டாலே இளைஞர்களின் தனிச்சிறப்பும் ஊர் மக்களின் முழுநேர பங்களிப்பும் கடியாட்டங்களும் இந்த கோவிலின் சிறப்பாகும். கடந்த காலங்களிலெல்லாம் எவ்வளவோ சிக்கல்கள், இடப்பீர்வுகள், மனித அழிவுகள் எல்லாம் சம்பவித்துள்ளது. அந்த சமயத்தில் கருணை மிகுந்த மூத்த விநாயகர் தனது கிராம மக்களை எந்தவித இழப்புமின்றி தன்னகத்தை வைத்து காத்திருந்தார். அந்த அனர்த்தங்களின் பின் பல கிராமங்களின் தனித்துவம் இல்லாமல் போனது, சில கிராமங்களே இல்லாமல் போனது. ஏன் சில இடங்களில் அந்தந்த ஊரவர்களே இல்லாமல் போனார்கள். புதிய சமுதாய அமைப்பு உருவாகி இருந்தது. ஆனால் இங்கு மூத்த விநாயகர் அருளால் அதே பாரம்பரியத்தை கொண்டு மாறாத பண்புகளை கொண்டு அதே ஊர் மக்கள் இருப்பதும் இந்த விநாயக பெருமானினுடைய சிறப்பை வெளிப்படுத்தி நிற்கின்றது. மேலும் இவ்வாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள்.
வருகை தந்து பல்வேறு நேர்த்திகளை வைத்து செல்வார்கள். அந்த நேர்த்திகள் எல்லாம் நிறைவேறியதும் ஆயிரம் மோதகம் செய்து எம்பெருமானுக்கு படைத்து வழிபடுவதும் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பாக காணப்படுகின்றது. இந்த ஆலயம் இந்த கிராமத்தினுடைய அடியவர்களுடைய உயரிய பங்களிப்பு, அதிலே குறிப்பாக இளைஞர்கள் முழுவதுமாக இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும், மகோற்சவ காலங்களிலும் சரி, ஏனைய திருவிழா காலங்களிலும் சரி, இரவு பகல் பாராது நின்று தங்களுடைய சேவையினை எல்லாம் வல்ல விநாயக பெருமானுக்கான அந்த தங்களுடைய பணியை செய்வது எக்கிராமத்திலும் காண முடியாத ஒன்று. தங்களுடைய ஆலயத்தினுடைய எல்லா செயற்பாடுகளிலும் அவர்கள் ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் நின்று செயற்படுவதை இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை ஒன்றாக பார்க்க முடியும். ஒவ்வொரு அடியவர்களும் தங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் நிறைவேறிய உடனே ஆயிரம் மோதகம் அவித்து விநாயக பெருமானுக்கு படைத்து அதை இங்கே இருக்கின்ற அடியவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதென்பது இந்த ஆலயத்துக்கு உரிய தனி சிறப்பாகும். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு, இந்த ஆலயத்தினுடைய நித்திய நைமித்திய பூஜைகளிலே இடம்பெறுகின்ற சிவாச்சாரியர்கள் சரி, அல்லது ஆலயத்தை பரிபாலிக்கின்ற சுந்தரம் அருணாசலம் அவர்களுடைய பரம்பரை வழித்தோன்றல் கமலம்மாவுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வேதனமோ அல்லது அவர்களுக்கு மாதாந்தம் வருமானங்களக்கூடிய தர்ம சாதனங்களோ இன்றி எல்லாமே அவனுக்கு அவனே எல்லாவற்றையும் பார்த்திடுவான். அந்த விநாயக பெருமானுடைய அனுக்கிரகம் ஒன்றே போதும் என்ற வகையிலே தங்களுடைய பணிகளை ஆற்றி வருவதும் ஒரு தனி சிறப்பாகும். மேலும் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த உலக அளவிலே இடம்பெற்றுகின்ற இந்த இலங்கை திருநாட்டிலே இடம்பெற்றுகின்ற கொடிய யுத்த காலங்களிலே ஊரெல்லாமே அழிந்து ஊரினுடைய கட்டுமானங்கள் எல்லாம் சிதைந்த வேளையிலும் எந்த விதமான சேதமின்றி இந்த ஆலயமும் ஆலயத்தின் கருகே இருக்கின்ற ஊர் கட்டுமானங்களும் ஊர் அமைப்புகளும் சிதை குலையாமல் இருக்கின்றது ஒரு தனி சிறப்பாகும். அந்த வகையில் உயரிய உன்னதமான அற்புதங்கள் பல உண்டு. அவற்றை இந்த குறிப்பிட்ட நேரத்திலே பகிர்வது என்பது இயலாத காரியம். எனினும் அவனுடைய எண்ணம் இந்த வாசலிலே நின்று அவரை நினைத்து ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு போனவர்கள் அவருடைய பிரார்த்தனை நிறைவேறியதன் பின்பு வந்து தங்களுடைய திருப்தியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்ற வேளையில்தான் அத்தகைய அற்புதமான சக்தி படைத்த ஒரு விநாயகனாக இந்த கருணையம்பதியிலே எழுந்தருளியிருக்கின்ற மூத்த விநாயகர் விளங்குகின்றான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். ஆலயங்களில் குருக்களுக்கோ உதவியாளர்களுக்கோ அல்லது வேலை செய்பவர்களுக்கோ சம்பளம் அல்லது மானியங்கள் வழங்கப்படும். ஆனால் இந்த மூத்த நயினார் என்று அழைக்கப்படும் விநாயக பெருமானினுடைய ஆலயத்திலே எல்லாம் இறைவனுக்கு அவனே எல்லாம் தருபவன் என்ற சித்தார்ந்த கோட்பாட்டில் இன்று வரை நடைபெற்று வருகின்றமை தலசிறந்த பண்பாடாக காணப்படுகின்றது.
உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ் மண்ணிலே வடமராட்சி பகுதியில் கரணமாய் பிரதேசத்திலே அமைந்து காணப்படுகின்ற மூத்த விநாயகர் ஆலயத்தை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பிரசித்தி சார்ந்த விடயங்களையும் அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய புதுமையான விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பித்திருந்தோம். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு சிறப்பான தளத்தினூடாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்கிறார் நோமிகா சாந்தகுமார். நன்றி வணக்கம் நேர்களே. Thank you.